அதி சக்தி வாய்ந்த வெடி விபத்து உக்ரைனோட சைத்திமர் ரீஜியன்ல நடந்திருந்திருக்கு. யாரு? நம்ம ரஷ்யா தான் உக்ரைனோட மிகப்பெரிய ஆயுத கிடங்கை கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அந்த ஆயுத கிடங்கு மேல ஒரு மிசைல் அனுப்பியிருக்காங்க. அந்த மிசைல்னாலதான் இவ்வளோ பெரிய வெடி விபத்து அந்த பகுதிகளில் நடந்திருக்கு. இந்த தாக்குதல ரஷ்யா செஞ்சதுக்கான காரணம் ஆல்ரெடி கிரீமியாவோட ஒரு அம்யூனிஷன் டிப்போ தீ பிடிச்சிருந்ததா சொன்னாங்க இல்லையா. அது மேல நம்ம கூட ஸ்ட்ராம் சாடோ மிசைல் ஏவி விட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுக்கான பதிலடியா இது இங்க நடந்திருக்கும் பட்சத்துல திரும்பவும் உக்ரைன் கிரீமியால இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய அம்யூனிஷன் டிப்போ மேலேயும் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அந்த தாக்குதலையும் ஸ்ட்ராம் சாடோ யூஸ் பண்ணி தான் செஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அது இன்னும் உறுதிப்படுத்தப்படல. ஆனா அந்த அம்யூனிஷன் டிப்போவும் வெடிச்சு சிதறிடுச்சு. கிரீமியால இருக்க அந்த ஆயுத கிடங்கு பயங்கரமா தீ பிடிச்சி எரியறதுனால அந்த ஆயுத கிடங்குக்கு சுத்தி இருப்பாங்கல்ல மக்கள்லாம், அந்த செட்டில்மெண்ட்ஸ்ல இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு தான் ரஷ்ய தரப்புலன்னு சொல்லப்பட்டு வருது. இதுக்கு எப்படி ரஷ்யா பதிலடி கொடுக்க போறாங்கன்றது தெரியல. ரஷ்யா உக்ரைன் போர்ல என்னெல்லாம் நடக்குதுன்ற தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகான்ல ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்போ பதிவை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா நோட்டிபிகேஷன் வரும். கூடவே உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட கருத்துக்களும் தான் நம்ம சேனலை அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி கொண்டு போகும். எனக்காக நீங்க இந்த உதவியை செய்வீங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். யூகே உக்ரைனுக்கு அவங்களோட மெலாய் T-150 ட்ரோனை வந்து கொடுத்திருந்தாங்க இல்லையா. இந்த கர்ஸ்க் பகுதியில உக்ரைன் வந்து அதை எடுத்து விளையாடி காமிச்சிருந்திருக்காங்க. பதிலுக்கு நம்ம ரஷ்யன்ஸ் கமெண்ட் இருப்பாங்களா, அந்த ட்ரோனை தாக்குதலுக்கு உட்படுத்தி அந்த ட்ரோனை பிடிச்சிட்டதா தெரிய வந்திருக்கு. இந்த ட்ரோனை அப்கிரேட் பண்ணி உக்ரைனுக்கு கொடுத்திருந்திருக்காங்களாமா. இந்த ட்ரோன்னால 180 கிலோ வரைக்கும் தூக்கிட்டு போக முடியுமாமா வெயிட்டா. இந்த வகையான ட்ரோன்களை எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்காக மெயினா பயன்படுத்துவாங்களாம். கர்ஸ்க் ரீஜியன்ல இந்த ட்ரோனை பார்த்து சுட்டுருக்குறாங்க, அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். ஆனா அதை பிடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறது மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலங்க. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ரஷ்யா தொடர்ந்து இந்த ஒடசா பகுதியில தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க சில விஷயங்களை ஸ்பாட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதனால அதை தாக்கியடிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது நைட் நேரமா பார்த்து தாக்குதல் நடத்தணும் இல்லையா, அதனால வெயிட் பண்ணி தாக்குதல் நடத்துறாங்க. நேத்திக்கும் தாக்குதல் நடத்தி இருந்திருக்காங்க. அந்த தாக்குதலோட சில வீடியோ ஃபுட்டேஜும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல ரேடார் தகவலும் கிடைச்சிருக்கு. இது ரெண்டுமே உங்களோட பார்வைக்காக. ரஷ்யா இந்த ஆனக்ஸ் மிசைல இங்க ரீசெண்டா அதிகமா பயன்படுத்துறாங்க. இப்ப இந்த பதிவுல இருக்கிறது கூட ஆனக்ஸ் மிசைல் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்யாவோட இந்த தொடர் தாக்குதல்னால ஒடசால இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆயிருச்சு. அது கூடவே உக்ரைன் பதுக்கி வச்சிருந்த சில ஆயுதங்களும் டேமேஜ் ஆயிருச்சு தான். ஆனா உக்ரைன் தொடர்ந்து கிரீமியா மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. பதிலடி இன்னும் அதி பயங்கரமா இருக்க போகுது அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். இப்போ உக்ரைன்ல போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல யூரோப்ல இருக்கிற சில நாடுகள்ல இருந்து உக்ரைனோட கேபிட்டலான கீவுக்கும் லிவுக்கும் பிளைட் சர்வீஸ திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கறது போல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 15-20 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பவே இந்த செய்தியை நம்ம பேசியிருந்தோம். ஆனா இப்போ யூரோப்பியன் யூனியனை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா. யாருன்னா உக்ரைனோட ஒரு ஃபேமஸான ஏர்லைன் நிறுவனமான ரயனார் நிறுவனம் கன்வின்ஸ் பண்ணிருக்காங்களாமா. பார்சியலா நீங்க ஓபன் பண்ணுங்க, நாங்க பிளைட் விட்டு காட்டுறோம் அப்படிங்கறது போல பேசிக்கிட்டு இருக்காங்களா. இந்த விஷயத்த அயர்லாண்டோட ஏர்லைன் கம்பெனியோட சீஃபான மிச்சல் ஓர் லேர்லி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த கருங்கடல்ல தானிய ஏற்றுமதி ஒப்பந்தத்துல இருந்து ரஷ்யா வெளியே வந்தாங்க. தொடர்ந்து எல்லா நாடுகளும் கேள்வி கேட்டே இருப்பாங்கல்ல, அப்படிதான் இந்த யூஎன்எஸ்சிலையும் கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு ரஷ்யாவோட டெபுட்டி அம்பாசிடர் இருப்பார்ல, இந்த யூஎனுக்கான டெபுட்டி அம்பாசிடர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, உக்ரைன் இந்த கருங்கடல்ல தானிய ஒப்பந்தன்ற பேர்ல அவங்க நாட்டு ராணுவத்தை பலப்படுத்துறதுக்காக வேணுங்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த கருங்கடல் வழியா ஆயுள வாங்குறது, அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை வர வைக்கிறதுனு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுட்டாங்க. அதனால தாங்க நாங்க தானிய ஒப்பந்தத்துல இருந்து வெளியேறணும். அது மட்டும் எல்லாம் கிடையாதுங்க, இந்த தானிய ஒப்பந்தம் போட்டோம்ல அப்பத்துல இருந்து வெறும் குறைஞ்ச அளவுக்கு தான் இந்த தானியங்களை உக்ரைன் இந்த கருங்கடல யூஸ் பண்ணி பயன்படுத்தினாங்க வெளியே கொண்டு போறதுக்கு. மத்த தானியங்கள் எல்லாத்தையும் யூரோப்பியன் யூனியனே வாங்கிக்கிட்டாங்க. இந்த இத்தாலியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, 95% உக்ரைனோட தானியங்கள் ஆப்பிரிக்காக்கு போறதே கிடையாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை கூட வச்சாங்க. ஞாபகம் இருக்கா அப்படிங்கறது போல கேட்டுட்டு இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவோட அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்டோட ஜூலை மாசம் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, பாதிக்கும் மேற்பட்ட உக்ரைனோட தானியங்கள் யூரோப்பியன் யூனியனுக்கு தான் போயிருக்கு. சில பாதி துருக்கி வாங்கிக்கிட்டாங்க. உண்மையா இந்த தானியங்கள்ல எங்க போகணுமோ அங்க போகவே இல்லை. இது எல்லாத்துக்கும் போக மிச்சமீதி இருக்கிறது தான் அந்த தானியங்கள்ல எங்க போகுதோ அங்க போயிட்டு இருக்கு. இது போலாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. ஆனா இதெல்லாம் எந்த அளவுக்கு எடுபடும் அப்படிங்கறது தான் தெரியல. ஜோ பைடன் அவர்களோட தலைமையிலான அமெரிக்க அரசாங்கம் உக்ரைனான எங்களுக்கு லாங் ரேஞ்ச் மிசைல் தரதுக்கு எந்த ஒரு அவசரத்தையும் காட்ட மாட்டேறாங்க. எங்களுக்கு அந்த மிசைல ரொம்ப அவசியமா தேவைப்படுதுங்க. அப்பதான் இந்த கவுண்டர் அஃபென்சிவ்ல வேறு நின்றுட்டு இருக்காங்களா ரஷ்யன் போர்ஸ், அவங்களுக்கு எகைன்ஸ்ட் ஏதாவது எங்களால செய்ய முடியும் அப்படி இப்படின்லாம் புலம்பியிருக்காரு. அமெரிக்காவோட அதிபரான பைடன் அவர்களும்
இருந்தாலும் இந்த ஏடிஎஸ்எம்எஸ் கொடுக்க வேணாம் அப்படின்ற முடிவில் இல்ல, கொடுக்கலாமா அப்படின்றது போல யோசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தார் இல்லையா. அதனால உக்ரைன் தரப்புல இருந்து உக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காக்கு திரும்பவும் ஒரு பிரஷர் போட்டிருக்கிறாரு. இது கூடவேங்க ஒரு ரகசிய செய்தியும் வந்துச்சு. என்னன்னா அமெரிக்காவோட F-16 விமானங்களை உக்ரைனுக்கு கொடுத்துட்டாங்க, ஆல்ரெடி டிப்ளாய் பண்ண தயார் நிலையில இருக்கு அப்படிங்கிறது போல ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஸ்வீடன்ல திருக்குறான் எரிச்சாங்க இல்லையா, அதுக்கான ரியாக்ஷன் கொஞ்சம் மெல்லமா ஆரம்பிக்குது, ஆனா தீவிரமடைய ஆரம்பிக்குது அப்படிங்கிறது மட்டும் புரியுது. ஒரு 2-3 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈரான்ல இருக்கக்கூடிய ஸ்வீடனோட எம்பசி மேல பொதுமக்கள்லாம் தாக்குதல் நடத்தி கொளுத்தி விட்டாங்க. இப்ப ஈராக்கோட மக்களும் ஈரானோட மக்களும் ஸ்வீடன் அந்த திருக்குறான் எரிச்சாங்க இல்லையா அதை கண்டிச்சு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஸ்வீடனோட கொடியும் எரிச்சு விட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல ஸ்வீடன் செஞ்ச தப்புக்கு ஏதாச்சும் செஞ்சாகணும் கைமாறா, அப்படி இல்லனா இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதனால ஸ்வீடன் கூடிய சீக்கிரத்தை ஏதாவது செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்ப அமெரிக்கால வச்ச ஆஸ்பென் செக்யூரிட்டி ஃபோரம்னு ஒரு ஃபோரம் நடக்குது. அந்த ஃபோரம்ல ஒயிட் ஹவுஸோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரான ஜேக் சுலேவன் அவர்கள் கிட்ட இது போல உக்ரைன் வந்து கவுண்டர் அஃபென்சிவ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அது போல கேள்வி கேட்டிருப்பாங்களா. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லிக்கிறாருன்னா, கவுண்டர் அஃபென்சிவ் நடிச்ச மாதிரி போல அப்படின்னாலும் கவுண்டர் அஃபென்சிவ் ஆபரேஷனோட ரிசல்ட்டை இப்ப சொல்றது வந்து சரியா இருக்காது, அது ரொம்ப ஏர்லி, கவுண்டர் அஃபென்சிவ்ங்கிறது இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு விஷயத்தை ஒத்துக்கவும் செஞ்சுக்கிறாரு. இந்த கவுண்டர் அஃபென்சிவ் ஆபரேஷன்னால உக்ரைன் தரப்புல கொஞ்சம் அதிகமான உயிர் சேதங்களை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாரு. அது கூட இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க அந்த ஃபோரம்ல, அப்ப ரியலான கவுண்டர் அஃபென்சிவ் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, உக்ரைன் எப்ப அந்த டிஃபென்சிவ் லைனை தகர்க்கிறதுக்காக முன்னேறி போக ஆரம்பிச்சாங்களோ அப்பத்துல இருந்தே கவுண்டர் அஃபென்சிவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுதான் அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாரு. ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல அசர்பைஜான் அர்மேனியா பிரச்சனை பெரும் பிரச்சனையா மாறிடும் போல தெரியுது. ஏன்னா அர்மேனியாவோட பிரைம் மினிஸ்டரான நிக்கோல் பாஷ்னியன் அவர்கள் வெள்ளிக்கிழமை இது போல அசர்பைஜானோட ஒரு போர் வந்துடும் போல தெரியுது அப்படிங்கிறது போல ஒரு மிரட்டு மிரட்டி விட்டு இருக்கிறாரு. என்ன காரணத்துக்காக அந்த மிரட்டல் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. இந்த அசர்பைஜான் அர்மேனியாவோட பார்டர்ங்கிறது ரொம்ப பஞ்சாயத்துக்குரிய பார்டர், நம்ம இந்தியா பங்களாதேஷ் பார்டர் போல. பங்களாதேஷ்குள்ள இந்தியா இருக்கும், இந்தியாக்குள்ள பங்களாதேஷ் இருக்கும்ல, அது போல ஒரு பார்டர் அர்மேனியா அசர்பைஜான். அசர்பைஜானோட நாட்டு பகுதிக்குள்ள ஒரு சின்ன துண்டா இந்த அர்மேனியா வந்து இருக்கு. அந்த பகுதியை தான் நகர்னோ கரபாக்னு சொல்லுவாங்க. என்னதான் சுத்தியுமே அசர்பைஜான் நாடா இருந்தாலும் இந்த பகுதி அர்மேனியா தான். அந்த இடத்துக்குள்ள ஜினோசைட் நடக்குது, இது போல அசர்பைஜான் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க எங்க பகுதியில அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு மிரட்டல். ஆல்ரெடி இந்த அசர்பைஜான் அர்மேனியா அதே பிரச்சனைக்காக சண்டை பிடிச்சிருந்திருக்காங்க. கடைசியா நடந்த இந்த அர்மேனியா அசர்பைஜான் போர்ல அசர்பைஜான் தான் ஜெயிச்சாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அசர்பைஜானுக்கு துருக்கியோட சப்போர்ட் இருக்கு, துருக்கியோட ட்ரோன் கொடுத்திருந்தாங்க, அந்த ட்ரோனை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடி இருந்தாங்க. இப்ப அர்மேனியா நம்மளோட சில டீல்கள்லாம் போட்டு நம்மளோட சில ஆயுதங்கள்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. சண்டை ஒரு அளவு ஆரம்பிச்சிருச்சுன்னா ரஷ்யாக்கு தான் மிகப்பெரிய தலைவலி, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உக்ரைன்ல சில பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் போய் நாட்டாம பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியலனா மேற்குலக நாடுகள் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால பொறுத்திருந்தா பாக்கணும் இந்த இடத்துல என்ன நடக்க இருக்குன்னு. எங்களோட திருக்குறான ஸ்காண்டினேவியன் நாட்டுல வச்சு எரிச்சிட்டீங்க, எங்களோட திருக்குறான அவமானப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு, அதனால நாங்க வன்மையா கண்டிக்கிறோம்னு ஈரானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி டென்மார்க்கோட அம்பாசிடர் கூப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மிரட்டுற மாதிரி மிரட்டி விட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா இது போல வேலைகள்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வன்முறை கலவரம் தீவிரவாதம்னு நிலைமை கையமீறி போயிருப்பாருங்க, அது போல சொல்லிக்கிறாங்க. அதுக்கு அந்த டானிஷ் ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இது போல நடந்துச்சுங்க, என்னென்னலாம் செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறது போலலாம் பேசிட்டு கிளம்பியிருக்கிறாரு. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கிட்டு மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த பதிவு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், பை பை.